இந்தியாவின் தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் தலைமுறைகளை கவர்ந்த ஒரு காலமற்ற கலை வடிவம் உள்ளது. தஞ்சை ஓவியம் அதன் நுணுக்கமான விவரங்கள், துடிப்பான வண்ணங்கள் மற்றும் மத அடையாளங்கள் அதன் கலைஞர்களின் அன்பு, திறமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும். தஞ்சை ஓவியம் என்பது வெறும் கைவினை மட்டுமல்ல, அது ஒரு பேரார்வம். ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வண்ணமும், ஒவ்வொரு விவரமும் ஒரு கதையை சொல்கிறது. இது தெய்வங்களுடனான உரையாடல் போன்றது. தஞ்சை ஓவியம் பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது. நாயகர்கள் வம்சத்தால் அதிகரிக்கப்பட்ட இந்த கலை வடிவம் இந்து மற்றும் இஸ்லாமிய மரபுகளில் கூறுகளை உள்ளடக்கியது. தஞ்சை ஓவியத்தை உருவாக்கும் செயல்முறை மிகவும் நுணுக்கமானது மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அடித்தளத்தை தயாரிப்பதில் இருந்து தங்கப்படலம் மற்றும் இரத்தின கற்களை பயன்படுத்துவது வரை ஒவ்வொரு அடியிலும் துல்லியமும் திறமையும் தேவை. கலைஞர் அவர்களின் ஓவியங்களின் பாடங்களுடன் ஆழமான தொடர்பை பகிர்ந்து கொள்கிறார். அது ஒரு இந்து தெய்வம், ஒரு புராண காட்சி அல்லது அரச உருவப்படம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. தஞ்சை ஓவியம் வெறும் காட்சி பொருள் அல்ல, அது ஒரு கலாச்சார பாரம்பரியம். இந்த கலை வடிவத்தை நாம் தொடர்ந்து பாராட்டி கொண்டாடும் போது அதன் பாரம்பரியத்தை பாதுகாக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த கலைஞர்களை கௌரவிப்போம். எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆக முடியும். கோயில்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்ல இருந்து நம்ம ஆர்டிஸ்ட் வந்து பார்த்து நிறைய இனோவேட்டிவ் டிசைன்ஸ் அதெல்லாம் நிறைய கத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா கேமோஃபிளேஜ் பண்ண மாதிரி ரெண்டு உடம்பு உள்ள சிங்கம் ஒரே தலையில வச்சு நிறைய பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த இயக்க பாதமூர்த்தியா இருக்கட்டும், நட்ராஜரா இருக்கட்டும், லிங்கோத்பவரா இருக்கட்டும், இப்போ எதுவா இருந்தாலும் இங்கேருந்து நிறைய ஐடியாஸ் நம்மளால கத்துக்க முடியும். இப்போ நம்ம ஏதாவது புராணங்கள் படிக்கிறச்ச நம்மளுக்கு அந்த விஜுவலைசேஷன் வராது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு விஜுவலைசேஷன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியா ஆக்கி நம்மளுக்கு சிற்பங்கள்ல இந்த கோவில்கள்ல எல்லாமே அந்த கோபுரம் மேல அந்த செவத்துக்கள்ல நம்மளுக்கு அந்த மாதிரி நிறைய விஜுவலைசேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் லெவல் ஆர்டிஸ்ட்கெல்லாம் பார்க்குறச்ச அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதுலேருந்து ஒர்க் என்ன என்ன டிசைன்ஸ் எடுக்க முடியும், அதுலேருந்து எப்படி ஃபினிஷிங் டெவலப் பண்ண முடியும், அதாவது அந்த விஜுவலைசேஷன்ன்றது நம்மளுக்கு அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து ஈஸியாக கிடச்சிரும். ஒரு ஆர்ட் ஃபார்ம் டெவலப் பண்ணுறச்ச ஒரு யாழி ஸ்கல்ப்சர் பார்த்தோம். அந்த யாழி ஸ்கல்ப்சரில் அந்த சிங்கிள் லைன், அந்த டபுள் லைன், அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த டீட்டெயிலிங், அந்த லைட்டிங்கோட டெப்த்து, எவ்வளோ டெப்த் உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ டெப்த் வெளியில் வந்தால் கரெக்டாக இருக்கும், அதிலெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெபெக்ட் பண்ணியிருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த நந்திகேஸ்வரர் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல இந்தியன் இங்கோட பியூட்டிஃபுல்லாக அந்த இந்தியன் இங்க்ஸ் கலர்ஸ் எப்படி வைப்ரண்ட்டாக இருந்தது. அதாவது அதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டபேரண்ட பக்ஷி இருந்தது, ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, அதாவது கந்தர்வர்கள், இங்கிலீஷில் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்க்குறச்சே இந்த டிசைனை இதை வச்சு இங்கே யூஸ் பண்ணால், இந்த மோட்டிவில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மண்டபம் கொடுப்போம் இல்லையா, இந்த மண்டபத்தில் ரைட் சைடில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட ஸ்டேட் அவார்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா கூட அந்த கண்டபேரண்ட பக்ஷி, அந்த சிங்கத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இமேஜஸ் இருக்கும், சிங்கத்தோட முடி இருக்கும் இல்லையா, அந்த முடி பார்க்குறதுக்கு அந்த முடியில் எவ்வளோ டீட்டெயில் ஒர்க்மேன்ஷிப்ஸ் காட்டிருக்காங்க, அதில் ஒன்று ஒன்றும் என்னென்ன பியூட்டிஃபுல் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்க்குறச்சே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு ஒரு டைமண்ட் ஸ்டோன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் தான் நல்லா இருக்கும், இந்த ஆர்டிஸ்ட் தான் நல்லா இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அவங்களால ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெயிண்டிங்ஸை கிரியேட் பண்ண முடியும். நான் அவங்கள பத்தி நான் சொல்றதை விட அவங்களோட இன்னும் கொஞ்சம் நிறைய பார்த்து பழகி பேசலாமா? இப்போ உங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ன்றது எப்படி தெரிஞ்சுது, இதில் எப்படி ஆர்வம் வந்தது உங்களுக்கு, இது இப்படி செய்யலான்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா? ஆக்சுவலாக பிரதர் 30 இயர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒர்க்கு கற்றுக்கிட்டேன்.
ஒரு நான் ஒரு 25 வருஷமா இங்கே அவங்க மூலயமா தான் இந்த ஒர்க்கு நான் சரி ஊரில் பண்ணணும், அவங்க சென்னையில் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஊரில் பண்ணலாம். ஸ்டாச்சு பெயிண்டிங் அப்போ அந்த பெயிண்டிங் பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்குறப்போ பெயிண்டிங் நல்லா கொஞ்சம் அதில் கொஞ்சம் அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் கூட உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்குறப்ப அந்த படத்தை பார்க்க பார்க்க கொஞ்சம் ஆர்வம் அது அதிகமாகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே வேலை பார்க்க அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி. நான் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூல் லைஃப்லேயே எனக்கு ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் படிப்பு முடித்த பிறகு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறப்போ சரி நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஓவியத்துலேயே ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பெயிண்டிங்கில் இருந்த ஒரு சீனியர் வந்து என்னை அழைச்சிட்டு போனார் இந்த வேலைக்கு. ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுற அந்த கம்பெனியில் விட்டோன்னா நான் ஒரு 5-6 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். ஹெல்பாரா போயிருந்தேன், ஹெல்பாரா போய் இந்த வேலை கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கிறது போகிறது வருது சொல்லிட்டு இந்த வேலை பிடிச்சிருந்தனால அதுலேயே அந்த விட்டு வர முடியல. இந்த வேலையை பிடிச்சதுனால அதை எப்பயாச்சும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கஷ்டப்பட்டு தான் அது உள்ள நின்று கற்றுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. பொறுமை அதிகம் தேவைப்பட்டுச்சு, ஆனால் ரொம்ப அதிகமாக ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் வெயிட் பண்ணி கற்றுக்க வேண்டியது. பேசிக் ஒர்க்லேருந்து தான் பண்ணணும், டைரெக்டாக நம்ம முகத்தை போகவே முடியாதப்போ ஸ்டார்ட் ஒர்க்லேருந்து போர்டு கட் பண்ணுறதுலேருந்து துணி ஊட்டுறதுலேருந்து ஃபெமிக்கல் அடித்து ட்ராயிங் பண்ணுறதுலேருந்து தான் போய் ஆகும். அப்படி போகும்போது வருஷம் ஜாஸ்தி ஆகும், அப்புறம் எப்படி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அவங்க பேசுக்கு நீங்கள் வரணும் வர முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போர்டு கட் பண்ணுறது துணி ஓட்டுறது ஆரம்ப ஸ்டார்டிங்லேருந்து தான் நான் ஓட்ட எதுவுமே போய் உடனே இது பண்ணல, ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து தான் என் வேலை வந்து எல்லாமே. அப்போல்லாம் வந்து இப்போலாவது மிஷினு, அப்போல்லாம் வந்து கை கட்டுறது தான், கையாலேயே எல்லாத்தையும் கட் பண்ணி போர்டு ஒட்டி கோட்டிங் அடித்து ட்ராயிங் செட் பண்ணி மோல்டிங் அடிக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வருஷம் அதையே அடிச்சுக்கிட்டு இருந்தனால எனக்கு மோல்டிங்கில் நல்ல பிக்கப், நல்லா மோல்டிங் நல்லா சூப்பராக பண்ணுவேன். டிசைன் அடிக்கிறது, போகிறது, போர்டு கட் பண்ணுறது, ஸ்டோன் வைக்கிறது, மாவு ஊற்றுறது, இது மாதிரி வேலையே 5 வருஷம் ஓடிடும். கலரிங் வரப்போ எப்படி ஒரு 7-8 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் தான் கலரிங்க்கு வரும், பேஸுக்கு வரும். சரிங்க, இப்போ உங்களுக்கு இதில் உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச பெயிண்டிங் இருக்கும் இல்லையா? ஆமாம், உங்களுக்கு இப்போ ஜென்ரலாக பசங்களை கேட்டால் எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும் அந்த சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒர்க்கில் இது இந்த பர்டிகுலர் பெயிண்டிங் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு, இதில் நான் இதில் இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் எடுத்து பண்ணுவேன், அந்த மாதிரி எந்த பெயிண்டிங்னா உங்களுக்கு வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? பத்ரகிருஷ்ணா, அந்த ஒர்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் உள்ள ஆர்ட்டு, அதில் உள்ள பழைய காலத்தில் ஒர்க்கை பார்க்கும்போது அதில் அவ்வளோ ஒர்க்கு இருக்கும், பார்த்தா சிம்பிளாக தான் தெரியும் அந்த ஒர்க்கு. ரெண்டாவது வந்து ராமர் பட்டாபிஷேகம், அதுலேயும் நல்ல ஒர்க் இருக்கும். உண்மையிலே நான் வெளில போய் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்கிறப்ப எனக்கு பெருமையாக தான் இருக்குது, கேட்குறவங்களும் தெரிஞ்சவங்களும் சந்தோஷப்படுவாப்பில். இப்போ பெரிய பெயிண்டிங் தான் அது, இல்லை வேலை பார்த்துக்கலன்னு பார்த்துக்கணும்னு கேட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில். இப்போ நல்ல வேலை தான், இன்னும் ட்ரை பண்ணி நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனை கேட்குறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், சரி அந்த வேலையே இருக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆர்வம். இது வரைக்கும் நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் கூட பேசணும், அதில் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இப்போது டான்ஜூர் பெயிண்டிங்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் எமோஷன். ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், 4வது மாதம் இது ஃபார்ம் ஆகும், 5வது மாதம் இது ஃபார்ம் ஆகும், 8வது மாதம் இது ஃபார்ம் ஆகும், 9வது மாதம் நிரம்பி 10வது மாதத்துக்குள்ளே குழந்தை பிறக்குமோ, எப்படி ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறச்ச அந்த பேபி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுதோ, இந்த பெயிண்டிங் கூட இட் ஹேஸ் ஸோ மெனி ஸ்டேஜஸ். அதாவது கல் ஒட்டுறது, ஸ்கெட்ச் எடுக்கிறது, அப்புறம் ட்ராயிங் பண்ணுறது, அப்புறம் ஃபாயில் ஒட்டுறது, தண்ணி மக்கு ஊத்துறது, கெட்டி மக்கு ஊத்துறது, இது வந்து இட் கிவ்ஸ் அன் எமோஷனல் பாண்டிங் டுவர்ட்ஸ் த பெயிண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஏன்னா என்னோட பர்த்லேருந்து இந்த பெயிண்டிங்ஸ் நிறைய பார்த்துட்டே வந்திருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கு இட் இஸ் ஒன் அமாங் மை டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு கைப்பக்குவம், இப்போ திருநெல்வேலியில் எப்படி அல்வா ஃபேமஸோ, பால்கோவா எப்படி ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஃபேமஸோ, அதே போல் எந்த ஆர்டிஸ்ட்டு எந்த ஒர்க்கு கொடுத்தா பெஸ்ட் அவுட்கம் வரும்னு ஐ ஹவ் கம் டு நோ. இப்போது இந்த பெயிண்டிங்க்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங் இஸ் எண்ட்லெஸ். இதே மாதிரி உங்களுக்கும் எண்ட்லெஸ் ஹாப்பினஸ், ஜாய்,
இதெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி லைவ்லினஸ் இருக்கிற பெயிண்டிங் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நீங்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தேவைப்படுதுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். எத்னிக் டாஞ்சூர் ஆர்ட்ஸ், 18 துரைசுவாமி ரோட், டி நகர், சென்னை 17. தேங்க்யூ.